ஹாய் மக்களே, வெல்கம் டு தமயந்தி லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் குடியிருக்க வீட்டை தான் உங்களுக்கு ஹோம் டூர் காமிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஏறி அந்த படிக்கு எனக்கு தெரிய சரிக்குது. இப்போ வந்துட்டு இன்னும் 17 படி ஏறி தான் நம்ம வீட்டை காமிக்க போகிறோம். வாங்க. வயசான ஒரு வேற கூட இருக்கிறதாவே, அவரால் வேகமாக ஏற முடியல. காதி ஏறி வந்து பாருங்க, அதுவும் வாங்கி வச்சுருக்கோம். இன்னும் வாங்கணும் மீதி. காத்திய தீபம் வேறு வந்து கொண்டே இருக்கு. எல்லாருக்கும் இனிய காத்திய தீபம் நல்வாழ்த்துக்கள். இதான் வந்துட்டு நாங்கள் குடியிருக்க வீடு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா வாசப்படி, கேட் போட்டிருக்குமா. வாங்க உள்ளே, வாங்க சார், வாங்க. வரவேற்கிறோம். இதான் வந்து எங்களுடைய தலை வாசப்படி. நல்லா இருக்குங்களா? டன் டன் நல்லா இருக்கா? இதை வந்து பார்த்துட்டு நானே அடிக்கடி பயந்துடுறேன். வாங்க உள்ள வாங்க. வெல்கம் டு மை ஹோம். வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பெட்ரூம். வாங்க. பெட்ரூமோன்னு கேட்குறீங்களே, எங்கே பெட்டை கண்ணன்னு கேட்பீங்க. பெட்டு வந்து வேற ரூம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஏன்னா தம்பி வந்துட்டு பெட்டில் படுத்தா கீழே விழுந்துருவான்னு சொல்லிட்டு. பெட்ரூமில் வந்துட்டு அட்டாச் பாத்ரூம் இருக்குது, அதை காமிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னுடைய பீரோ. இது வந்துட்டு எங்கள் மாமியாருடைய பீரோ. இங்கே தான் வந்துட்டு எங்கள் சிஸ்டம் ஒர்க்கு, அதாவது யூடியூப் ஒர்க்கு, அப்புறம் ஆஃபீஸ், எங்கள் வீட்டுக்காரருடைய ஆஃபீஸ் ஒர்க்லாம் இது தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷெல்ஃப் இருக்குது. இங்கே என்னுடைய மேக்கப் திங்ஸ், பெருசாக இருக்கிற கண்ணாடி, பவுடர், எண்ணெய், சீப்பு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருப்போம். இங்கே இருக்க ஷெல்ஃபு, இதுதான் எங்களுடைய பெட்ரூம்பு. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இதான் ஹால். ஹால் கொஞ்சம் பெருசு தான் ஹால். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷெல்ஃப் இருக்குது, அதுக்கு வந்து நாங்கள் பெருசாக டிவி. டிவி ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பொம்மைங்க, இந்த இது வந்து நான் அழகாக வாங்கினேன். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். ஓ சரி சரி. இங்கே வந்து ஒரு வத்தி வச்சுனா அழகாக இது ஃபுல்லாக அடி போக வரும். இது கூட நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை கூட பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே டிவி இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் குபேரர் வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து உட்டில் பண்ணது அந்த குபேரர். இது வந்துட்டு பிங்கண்ணா, பிங்கண்ணு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் எங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தம்பி தான் கிஃப்ட் பண்ணாங்க என் பர்த்டேக்கு. ஆ, என்னுடைய கல்யாண நாளுக்கு, பர்த்டே கல்யாண நாள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது நானும் என் வீட்டில் ஃபஸ்ட் ரூம் எடுத்தது. அது அவருதான் எனக்கு அந்த ஃப்ரேம் வாங்கினாரு. அந்த ஃபோட்டோ வந்துட்டு அவர் தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஃபோட்டோ கொடுத்தேன். அந்த பார்த்தீங்கன்னா அது என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க. ஆர்ட் ஷேப்பில் சார் அதெல்லாம் கொஞ்சம் அழகாக இருப்பார், அதனாலே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பார். அந்த ஃபோட்டோலாம் அழகாக இருக்குன்னு, அந்த ஃபோட்டோ வந்துட்டு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சார் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வேறு காமிப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டிவி. என் டிவி வந்து வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் இருக்கும், நல்லாயிருக்கும் டிவி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு, ஹோம் தியேட்டரா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேப்பர்லாம், நியூஸ் பேப்பர் போட்டு அடிக்கி கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் குட்டியுடைய தொட்டி. இதில் தூங்க வச்சா பிரஜன் தூங்குறதே கிடையாது, எழுந்துட்டு உடனே எழுந்திரிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹாலில் வந்துட்டு ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது, அதை பார்க்க தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்கு யூஸ் பண்ண முடியல, ஆனால் இப்போது இது வந்து உடஞ்சிருச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷோபா வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னுடைய இது வந்து இந்த அக்கா தான் எனக்கு கொடுத்தாங்க அந்த கல்யாண ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இங்கே ஹாலில் வந்துட்டு சின்னதாக ஒரு டேபிள். இங்கே வந்து எங்கள் மாமியாருடைய பொருள் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க தான் எங்கள் மாமனார், எங்கள் மாமனார் இவங்க தான். இங்கே வந்துட்டு ஹாலில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் போட்டிருக்கோம். அப்புறம் இங்கே வந்துட்டு இந்த பெருமாள் ஃபோட்டோ ஹாலில். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாருடைய கடையில் கொடுத்துருந்தாங்க. கேலண்டர் வந்து கீழே இருக்கும், இந்த மாதிரி ஃபோட்டோ இருந்தது. நாங்கள் கேலண்டர் இதை கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃப்ரேம் பண்ணிட்டோம்.
அதுக்கப்புறம் இந்த ரூம் வந்துட்டு பாருங்க. இங்கே வந்து கொஞ்சம் சின்ன ரூம் தான் இது. இங்கே வந்து நாங்கள் மழைலாம் பெய்யறதுனால துணிலாம் காயப்படுவோம். இங்கே இங்கே ஒரு ஸ்டீல் பீரோ இருக்குது. வந்து நாங்கள் யூடியூபுக்காக தேவை கொஞ்சம் பொருள் வாங்கணும். அந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு இதெல்லாம் இந்த ரூமில் வச்சுருக்கோம். ஏன்னா எங்கள் ரூமில் வைக்க முடியல, தம்பி வந்து கீழே தள்ளிடுவோம் சொல்லிட்டு. இது ஒரு ஸ்டீல் பீரோ. இங்கே வந்துட்டு என்ன இருக்கும், இதுலேயும் நாங்கள் கொஞ்சம் பேக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து கீழே நாங்கள் யூடியூபுக்கு வாங்கினது அது மாதிரி வாங்க. அதை நான் வந்து கேட்டேன். இந்த ரூம் வந்துட்டு அவ்வளோதான். அடுத்தது வாங்க, இன்னொரு ரூம் இருக்குது. இந்த ரூம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இதை பெட்ரூமாக போட்டிருக்கலாம் ரூம், நாங்களே மாற்றிக்கலாம் தான் நினைக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகும், மழை பெஞ்சால் அந்த பக்கம் சாரல் அடிக்கும். பால்கனி கட்டிட்டோம். இங்கே தான் வந்துட்டு நாங்கள் எங்களுடைய பெட்டு கட்டில் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கே இப்போ தமிழ் மேக்ஸிமம் இப்போ பெட்ரூம் இது தான் எங்களுக்கு பகலில். இங்கே தான் வந்துட்டு இந்த பொம்மை மேலே படுத்துக்கிட்டு நானும் பிரஜனும் சாப்பிட்றதுலேருந்து எல்லாம் அனைத்தும் இங்கே தான் பண்ணுறது. இந்த ரூம், இந்த ஜன்னல் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியல. ஓப்பன் பண்ணலாம், அந்த பக்கம் கொசுலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நாங்கள் அந்த ஜன்னல் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். இந்த பால்கனி தான் ஹைலைட் இந்த ரூமில். நேரம் அந்த ரூமில் உட்காரும், அப்புறம் அங்கேருந்து இங்கே வருவோம். இங்கே வந்து கொஞ்ச நேரம் அந்த இயற்கையெல்லாம் சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்ப்போம். பிரஜன் இங்கே தான் சாப்பிட்றது. அடையை சுற்றி காமிங்க. எங்கள் வீட்டை சுற்றி இங்கே தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு வண்டி போகாது. ஆ, வண்டி தான் போகுதா? வண்டி போகாதுன்னு சொன்னேன். அந்த வண்டி தான் சொல்கிறேன், இங்கே சொன்ன போதா? ஐயோ, போன நேரம் 10 வண்டி போகுது. ஆமாம், அங்கே தான் வந்துட்டு இந்த இந்த ஊருக்கு வரணும்னா அங்கே பஸ் வரும், அங்கே வந்து இறங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் மேலே காமி வீட்டோடைய மேலே, அது அழகான ஒரு டெக்கரேஷன். இங்கே பாரு, இது வந்துட்டு நாங்கள் வச்சுருக்க ஒரே ஒரு மணி பிளான். இந்த மணி பிளான் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்னதாக வச்சோம், இப்போ நல்லா வளர்ந்துடுச்சு. 2 வருஷம் ஆகிடுச்சு வளர்ந்து. இப்போ வாங்க, இந்த ரூமில் ஃபேன் இருக்குது. இது ஒரு குட்டி பால்கனி. இங்க வந்துட்டு அங்க வாஷிங் மிஷின் மட்டும் வச்சிருக்கோம். இது வந்து பாத்ரூம்ல தான் வைக்கணும், அங்கே வச்சா வந்து சிரிச்சிடும் சொல்லிட்டு நாங்கள் இங்கே மாற்றிட்டோம். அது எப்படி வாஷிங் மிஷின் சிரிக்கும்? தண்ணி பட்டு பட்டு வீணாயிடும். சிரிச்சிடும்மா, சிரிச்சிடும். இது குட்டியாக இருக்கும், இங்கேயும் நல்லா இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பச்சை கிளிலாம் வைப்பாங்க அந்த மரத்தில், நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாங்காய் மரம் இருக்கு, வந்து காமிங்க. அந்த மாங்காய் மரத்துல வந்து பிரஜன் வந்துட்டு இங்கேருந்து அப்படியே காக்காவை கூப்பிடுவார். காக்கா ஒரு திடீர்னு காக்காவை பார்த்தோன்னே அது பால்கனி பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் எங்களுடைய சமையல் அறை, அடுப்பாங்கறை. என் கிச்சன் ரூம் இது தான். இங்கே வந்துட்டு அனைத்தும் இருக்கும். வாஷ்பேஷன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பாங்கறை. இங்கே வந்து கிச்சன்லே தான் வந்துட்டு எங்களுக்கு சாமி ரூமும் கூட, ஏன்னா இங்கே தனியாக இல்லை. இங்கே வந்து நாங்கள் அதனால் ஸ்க்ரீன் போட்டுட்டோம். அப்படியே இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிட்டோம். இங்கே வந்துட்டு பிளேட்டெல்லாம் அப்படியே இங்கே கவுத்து வைக்கிற மாதிரி இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம். ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வரலாம், ரெண்டு பேர் வந்தால் உள்ள மாட்டேங்கும். இங்கே வந்துட்டு ஸ்டோர் ரூம், ஜாமான் கழுவுறதுக்கு இந்த சோப்பு லைன், அம்பிரல் சோப்பு, அப்புறம் நாங்கள் குளிக்கிறது லை பாய், அதுக்கப்புறம் பையனுக்கு வந்துட்டு ஹிமாலயா, இந்த மாதிரி இங்கே ஸ்டோர் ரூமில் இந்த மாதிரி திங்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கோம் இந்த ரூமில். அவ்வளோதான் இந்த ரூம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு. நாங்கள் வந்துட்டு சாதா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நாங்கள் இருக்க வீடு வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் லைஃப் ஸ்டைலில் காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.